வணக்கம் நேர்களே. முக்கியமான ஒரு தருணத்தில் இன்றும் விடுதிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தற்பொழுது ஜெனீவாவில் நடைபெறுகின்ற 46வது மாநாட்டில் இலங்கை தொடர்பான பிரேரணை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியம் அவர்களை நேர்காண இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். ஒரு வெற்றிகரமான ஒரு பேரணி நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. புத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான ஒரு பேரணி. இந்த பேரணியில் போர், அதாவது போர் நிறைவடைந்ததுக்கு பின்னர் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மிக அதிகமாக ஒன்று கூடி ஒரே எண்ணத்தோடு ஒரே கோஷத்தோடு கலந்து கொண்ட ஒரு போராட்டமாக இது இருந்திருக்கிறது. இந்த ஒரு பேரணியாக இருந்திருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இந்த போராட்டம் எப்படி அமைந்திருந்தது? முதலாவது சூரியன் எஃப்எம்முக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த P2P போராட்டம் மட்டுமல்லாமல் எங்களுடைய சமகால அரசியல் விடயங்கள் தொடர்பாக எனக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குவதற்கு அந்த அரசியல் ரீதியான கருத்துக்களை சொல்கிறதுக்கு தொடர்ச்சியாக P2P தொடர்பாகவும் கருத்துகள் ஒவ்வொரு நாளும் சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்த காரணத்தினால் அந்த P2P-இன் வெற்றியின் ஊடகம் என்ற ரீதியில் சூரியன் எஃப்எம்க்கும் நிச்சயமாக ஒரு பங்களிப்பு ஒன்றிருந்தது என்பதை முதலாக சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தளவில் P2P என்றது சாதாரணமாக தமிழ் மக்களுக்குரிய ஒரு வெற்றி அல்ல, வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான வெற்றியும் அல்ல, இலங்கையில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் மக்களுக்குமான ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். என்றால் அந்த P2P பேரணிக்கு அக்குரண பிரதேசத்திலிருந்து வாகனங்கள் வந்தவர்கள், நூரெலியாலிருந்து வந்தவர்கள், பலாங்கோடிலிருந்து வந்தவர்கள், கொழும்பிலிருந்து வந்தவர்கள் இவ்வாறு கலந்து கொண்டவருடைய அந்த எண்ணிக்கை வந்து அனைத்து பிரதேசங்களிலிருந்தும் வந்தது. இது உண்மையிலே ஒரு பரீட்சைன்னு தான் சொல்லலாம். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அஸ்பிரேஷன்ஸ், தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் எவ்வாறு இருக்கின்றதை ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் இருக்கின்றதை அரசாங்கம் சர்வதேசத்துக்கும் இலங்கையில் இருக்கும் தெற்குக்கும் சொல்ல முயற்சி எடுக்கும் வேளையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமையின் மீது எவ்வளவு தூரம் உறுதியாக இருக்கின்றதை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். சில நேரங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 16 ஆசனங்கள்லேருந்து 10 ஆசனங்களுக்கு அந்த ஆசனங்கள் குறைந்திருந்த காரணத்தினால தெற்கிலே அதை என்றால் ஏனைய கட்சிகளுக்கு 1-2 ஆசனங்கள் வந்தாலும் தெற்கிலே ஏற்றுக்கொள்ளப்படுறது தமிழருடைய கட்சி என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த ஏனைய திரிவில் கட்சியில் பற்றிலாம் தெற்கில் காய்க்கிறது குறைவு. அப்போ ஒரு தெற்குக்கும் சர்வதேச உலகம் அனைவருக்கும் தமிழ் மக்களுடைய அபிலாசைகள் தற்பொழுதும் அரசியல் தீர்வு, இந்த நாங்கள் அந்த முன்வைத்த 10 கோரிக்கைகள் மீது நிச்சயமாக அவங்களுடைய அந்த அரசியல் அபிலாசை தற்பொழுதும் இருக்கின்றதை உறுதிப்படுத்துகிற விடயம். என்றால் சில சிங்கள அமைச்சர்கள் சொல்லியிருந்தவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனை சோறும் தண்ணியும் உண்டு, சோறும் தண்ணியும் தான் பிரச்சனைன்னு சொன்னால் அந்தளவு தூரம் அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இதில் கலந்து கொண்டிருக்க மாட்டார்கள். இந்த போராட்டத்தில் முஸ்லீம் மக்களுடைய பங்களிப்பு முக்கியமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த போராட்டத்தில் மாத்திரம் முஸ்லீம் மக்களை இணைத்துக் கொள்ளாமல், அல்லது முஸ்லீம் மக்கள் இந்த இவ்வாறான போராட்டத்தில் மாத்திரம் இணைந்து கொள்ளாமல் அவர்களுடைய பங்களிப்பு, அதாவது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இருக்கின்ற பிரச்சனைகளை இரண்டு தரப்பினருமே ஒன்றிணைந்து முன்கொண்டு செல்வதற்கான ஒரு நடவடிக்கையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னென்ன விடயங்களை செய்ய முடியும்? உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் முதலாவது எங்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் அந்த நினைவு ஸ்தூபியை இடித்த நேரத்தில் வடகிழக்கில் பூரண ஹர்த்தாலை அனுஷ்டிக்கிறதுக்கு உதவி செய்து தான் முதலாவதாக நாங்கள் ஒன்றாக நடத்திய ஒரு நிகழ்வு. அதுக்கு அடுத்தது தான் இந்த பொத்தில் திறக்கும் பொலிகண்டிவர்களின் பேரணியில் இஸ்லாமிய தரப்புகள் ஆதரவு தந்தது. உண்மையிலே இஸ்லாமிய அரசியல்வாதிகளை விட இஸ்லாமிய சமூகமும் தமிழ் சமூகம் தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஒன்று சேர்ந்து பயணிக்கிறது முக்கியம். என்றால் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் என்று சொல்லி நாங்கள் இப்போதைக்கு என்றால் அவங்க உண்மையிலே எந்த நிலைப்பாடில் இருக்கிறாங்கன்று கூட தெரியாது. ஆளும் கட்சியா எதிர்கட்சியான்றது கூட தெரியாத ஒரு நிலைமைதான் இருக்குது. இனி வருங்காலங்கள் குறிப்பாக நாங்கள் வடக்கு கிழக்கை எடுத்தோம் என்று சொன்னால் இன்று வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வடக்கும் கிழக்கும் மொத்தமாக பார்த்தால் நாங்கள் 90% வந்து தமிழ் பேசும் மக்களாக தான் இருப்போம். ஆனால் நாங்கள் இனி வருங்காலங்களில் நாங்கள் இரு சமூகமும் பிரிந்து நின்றால் குறிப்பாக இன்று கிழக்கு மாகாணத்திலே தமிழ் பேசும் மக்கள் வீதாசாரத்தில் அதிகளவு இருந்தாலும் இன்று அரசாங்கம் முன்னெடுக்கும் சில திட்டங்கள் முக்கியமாக இந்த தொல்பொருள் திணைக்கழகத்தால் செய்யும் காணி அபகரிப்பு, மகாவேலி அதிகார சபை செய்கிற காணி அபகரிப்பு, 100,000 இளைஞர்களுக்கு காணி வழங்குகிற திட்டத்தின் உடாசியர் அபகரிப்பு, வனலாக ஃபாரஸ்ட் உடாசியர் இந்த காணி இதெல்லாம் கிழக்கெலாம் நடக்குது. இந்த காணி அபகரிப்பின் உடாக இன்னொரு 10-20 வருஷத்தில் நிச்சயமாக கிழக்கு மாகாண சபையில் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் பேசும் மக்களும் சிங்கள மக்களும் சம அளவிலே இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இன்றையிலிருந்து 2050 இந்த நாட்டு எப்படி இருக்கும் என்றதை சிந்தித்து அதுக்கேற்ற விதத்தில் நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். ஏனென்றால்
சில நேரங்களில் இஸ்லாமிய சகோதரர் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் ஒரு சிலர் அண்மையில் கூட கேள்விப்பட்டிருந்தோம். நாங்கள் கிழக்கிலே நாங்கள் அதிக அளவில் இருக்கிறோம், வடக்கு கிழக்கு இணைந்தால் நாங்கள் சிறுபான்மை. ஆனால் அது 2020 ஆம் ஆண்டுக்கு சரி, ஏன்னா 2050 ஆம் ஆண்டு வரைக்குள்ள சில நேரம் கிழக்கு மாநிலத்தில் தனியாக 90 விதமானவர்கள் 80 விதமானவர்கள் சிங்களவர்களாக இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இதை பற்றி யோசித்து கவலைப்படுறதை விட நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இன்றே இருந்து நாங்கள் இரு சமூகமும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கணும் என்றால், இன்று அரசாங்கத்தின் இருக்கும் சில நிலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் 2008 தொடக்கம் 12 வரைக்கும் ஒரு தமிழ் முதலமைச்சர், 2012 தொடக்கம் 11 வரைக்கும் ஒரு முஸ்லீம் முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சர் ஒரு சிங்கள முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற கருத்தொண்டு பரவலாக இருக்குது. அதுக்கு எங்களுடைய தமிழ் அரசாங்கத்துடன் இணைந்திருக்கிறவர்களும் உடன்படுவார்கள் என்றால், அவர்களுக்கு தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக செயல்படுறவர்கள். அந்த காரணத்தினால் தமிழ் பேசும் மக்கள் என்ற இந்த ரெண்டு இரு சமூகம் அரசியல்வாதிகளை விட இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் ஒன்றை துளைத்ததுக்கு பிறகு அதை தேடி போவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அந்த காரணத்தினால் எனக்கு 30 வயது, எனக்கு இன்னொரு 30 வயது இறைவன் விரும்பினால் வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கலாம். அப்போ அப்படியான ஒரு நேரத்தில் 2050 ஆம் ஆண்டு நான் சொல்லக்கூடாது, நாங்கள் 2020 ஆம் ஆண்டில் விட்டு தவறினால்தான் இன்று நாங்கள் சிறுபான்மையாக கிழக்கிலே நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிறோம் என்று நான் சொல்கிற நிலைமையில் இருக்க விரும்பவில்லை. அந்த காரணத்தினால் இது தொடர்பாக நாங்கள் என்னென்ன நகர்வுகள் செய்ய போகிறோம் என்றதை பற்றி நாங்கள் விளக்கமாக சொல்லாவிட்டாலும் இந்த ஐடியாலஜி தான் சிந்தனை. நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் வடகிழக்கிலே ஒன்றாக வாழ வேண்டும். இதே நேரத்தில் இந்த போராட்டத்துக்கு பிறகு அரசாங்கம் பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து வருகிறது. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட உங்கள் போன்றவர்களுக்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக சுமந்திரன் அவர்களுடைய விசேட பாதுகாப்பு நீக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி கையாள போகின்றீர்கள்? உண்மையிலே இதுகள் எல்லாம் நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் தான். இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தது. நான் அந்த போராட்டம் ஆரம்பித்த பொழுது கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் ஒரு ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் என்று சொல்லி அமெரிக்க மிஷனில் ஒரு கூட்டம் போட்டிடத்தில் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 95 விதமானவர்களுக்கு இந்த நிகழ்வை நடத்துறதில் உடன்பாடு இருக்கவில்லை. என்ற கைது செய்தால் என்ன செய்கிறது சீர் சொன்ன, கைது செய்தால் எனக்கு சீனி வருத்தம் இல்லாமல் இருக்கு, எனக்கு ஒரு நாள் கூட உள்ளுக்குள்ளே இருக்கிறாதுன்றெல்லாம் சொன்னவர்கள் இருந்தவர்கள். அப்போ அப்படியான இல்லை, நான் சொன்னால் நான் என்னோட இணைந்தவர்கள் ஒரு 10 பேராவது நாங்கள் நிச்சயமாக பொத்துலிருந்து பொலிகண்டி வரைக்கும் நாங்கள் எந்த தடை வந்தாலும் நாங்கள் போவோம்ன்றதை உறுதியாக நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் எங்களை மாற்றது பயப்படுத்துறதுக்கு செய்யவே உண்மையிலே எங்களுக்கு அந்த பேரணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட எங்களுடைய சுமந்திரன் ஐயாவுக்கு கொடுத்த விசேட பாதுகாப்பு பிரிவு மட்டும் இல்லை, எம்எஸ்டி அதாவது அந்த போலீஸ் 2 பேர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த போலீஸ் 2 பேரையும் கூட அவங்களுக்கு கொழும்பிலிருந்து அழைப்பு வந்துச்சுனது இவங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டாம் உண்டு. அப்போ உண்மையிலேயே எங்களுக்கு பாதுகாப்பு எங்களோட வந்த இளைஞர்கள் தான் அந்த இறுதி நாளில் வேணாலும் நாங்கள் இதெல்லாம் வெளியில் சொல்லி ஒரு இதை ஒரு இதை செய்தியாக்க நாங்கள் விரும்புகிறோம். எம்எஸ்டி நீக்கப்பட்டது, அவங்களுடைய பாதுகாப்பு நீக்கம் எம்எஸ்டிக்கு தொடர்ச்சி. ஆனால் அவங்களுக்கு அந்த அழைப்பு வரைக்கும் நாங்கள் ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கும் பொழுது பாதுகாப்பு கொடுக்க வேண்டாம் என்றால் நாங்கள் அவங்களை அந்த நடுவழிலே இறக்கி போட்டு போகிறாது. அப்போ அவங்கள் வாகனத்தில் வந்தவர்கள் வாகனத்தில் விட்டு இறங்கவும் இல்லை, சில இடங்களில் இறங்கினாலும் ஒரு தள்ளி தான் வந்தவர்கள். ஆனால் சில இடங்களில் மிகவும் கொஞ்சம் ஒரு நெரிசல் கூட வரும் பொழுது அவங்கள் கிட்ட வந்தது நானும் அவதானித்தேன். ஆனால் அவங்களுக்கு சொல்லப்பட்ட விடையும் பாதுகாப்பு வழங்க வேண்டாம் என்று தான் சொல்ல வேண்டும். அதை அது அந்த கடிதம் ஒன்று 5ஆம் தேதி அவங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் 7ஆம் தேதி தான் கூடளவு தொலைபேசி அழைப்பினோட ஏன் நீங்கள் இவங்களோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்தந்த ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்து தான், எனக்கு உண்மையில் இப்போ 8 இல்லாட்டி 9 போலீஸ் நிலையங்களினால் வாக்குமூலம் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு 6 போலீஸ் நிலையங்கள் என்னை வாக்குமூலம் எடுக்கிறதுக்காக நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ என்னை பொறுத்தவரை 15 வழக்காவது நிச்சயமாக வரும். இனி இதற்கு வாதாடி போவது அதாவது எங்களை கொஞ்சம் மினக்கெடுத்துவதற்காக கூட இருக்கலாம். என்ன நாங்கள் இந்த அரசியல் ரீதியான விடயங்களை கவனம் செலுத்துறதை விட இப்படி வழக்குகளுக்கு பின்னுக்கு போகிறது. ஆனால் சில நேரங்களில் அதுவும் ஒரு வாய்ப்பாக வரலாம். என்ற 15 வழக்கு 8 மாவட்டங்கள் இருந்தால் நான் நிச்சயமாக 8 மாவட்டங்களுக்கும் போக வேண்டும். இளைஞர்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இதை நான் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி உங்களை போன்ற அரசியலில் பிரபலமாக இருக்கின்றவர்கள் போன்றவர்களுக்கு இவ்வாறான நெருக்கடிகள் கொடுக்கப்படும் போது நீங்கள் அதனை சமாளிக்கின்ற விதமும் மக்கள் பிரபலமாகாத சாதாரண மக்களும் கூட இவ்வாறான அழுத்தங்களுக்கு உட்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அவ்வாறு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவா? அவ்வாறான நிகழ்வு நடந்திருக்குமாக இருந்தால் நீங்கள் அவ்வாறான மக்களை எப்படி பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பீர்கள்? நிச்சயமாக. என்னென்றால் இதில் நான் நினைக்கின்றேன், வடமானத்தை சேர்ந்த ஒரு இளைஞரை கைது செய்திருந்தவர்கள் அதே நேரத்தில் விசாரணைக்கான இளைஞர்களுக்கு நடந்து கொண்டிருக்கு கிழக்கு மாநிலத்திலையும். நாங்கள் அவர்களுக்கு எங்களால் செய்யக்கூடிய அந்த சட்ட ரீதியான வேலைத்திட்டங்களை செய்யணும். இதில் ஒரு முக்கியமான காரணம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த சில விசாரணைகளுக்கு காரணம் எங்கிற ஒரு சில அரசியல்வாதிகள் தான், வேறு தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர்ந்த அரசியல்வாதிகள்
அதாவது இந்த நாட்டிலே ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத சில விடயங்களை தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரிக்கிறதுக்கு ஆசை வார்த்தையிலே சொல்லி இளைஞரை திசை திருப்பி அந்த போராட்டத்திலே சில நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயங்களை அந்த இளைஞர் அந்த சில கோஷங்களை சொல்ல வச்சவர்கள் ஒரு சில என்றால் அவங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிற ஒரே நோக்கோடு மட்டும்தான் அவர்களுக்கும் தெரியும் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விடயம் என்று அவர்களும் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் என்றால் வடமாகாணத்துக்குள் போன பிறகு அவர் சில கட்சிகள் வந்து கூட இணைந்து தாங்களும் அதில் முக்கிய பங்காளிகள் என்று சொல்லி காட்டுறதுக்கு முன் முயற்சித்தவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதாவது விசாரணைக்கு வந்ததில் ஒரு சிலர் வந்து இவங்களுடைய செயல்பாடால் கூட இன்னும் சில இளைஞருக்கு ஒரு ஆபத்து வரலாம் அவங்கள் இளைஞர்களை பற்றி சிந்திக்கிறதாக இருந்தால் நடைமுறைக்கு சாத்திய அதாவது நடைமுறைக்கு சாத்தியமான விடயங்கள் சில நேரங்களில் அதுக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் கூட நானும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அதாவது இப்போ பொத்து வீட்டு பொலிகண்டி போராட்டத்துக்கு நாங்கள் கலந்து கொள்வதின் ஊடாக தட உத்தரவுகளை மீறி நாங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் அதுக்கு பின்விளைவுகள் இருக்கும் என்று தெரியும் ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமான நிச்சயமாக நாங்கள் இதை உடைய நடைமுறைக்கு சாத்தியமான விடயம் என்று சாத்தியம் அல்லாத விடயம் என்று நீங்கள் எதிர்ப்பு அதாவது சில நேரங்களில் வந்து இன்று தமிழீழம் என்று சொல்லி கூட அந்த இடத்துல ஒரு சில இளைஞர்களை கோஷம் போட வைத்தது நான் பார்த்தேன் யாரால் அது நீங்கள் அந்த என்னுடைய சாணக்கியன் ஆதரவணி என்று சொல்லி ஒரு முகநூல் இது ஒன்று கணக்கு ஒன்று இருக்குது அதனூடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் அதாவது வி வாண்ட் தமிழீழம் என்று சொல்லி கூட சில கோஷங்கள் போட்டவர்கள் அது அவர்கள் யாருன்னு நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நபர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் இன்று அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் உண்டு அப்போ அப்படி இருந்தும் கூட இளைஞருடைய பாதுகாப்பை விட என்றால் அப்படியான பாப்புலரிஸ்ட் சென்டிமெண்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலம் அதாவது ஒரு 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 மக்கள் மக்கள் விரும்புகிற விடயங்கள் அதாவது சில நேரம் மக்கள் கூட ஒரு சந்தோஷப்படுத்துகிற அதாவது ஒரு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையான சில விடயங்கள் இவ்வாறான விடயங்களை நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாட்டியும் அதுகளை சொன்னால் சில நேரங்கள் இளைஞர்கள் நாம் வரலாம் இன்று சில நேரங்கள் வட மாநிலத்தில் தான் தமிழீழம் கிடைக்கும் என்று சொல்லி சொன்னால் கன இளைஞர்கள் அதுக்கு ஆதரவாக செயல்பனால் அது வழிநடத்தும் அரசியல் தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் இவ்வாறாக சொல்கிறது எங்களுடைய வாக்கு வங்கிகளை அதாவது நான் நேரடியாக ஒருவரையும் குற்றம் சாட்ட இல்லை பெயர் சொல்லலை ஆனால் ஒரு சில அரசியல் தரப்பிலே சேர்ந்தவர்கள் இவ்வாறான விடயங்களை தூண்டிவிட்டது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது தங்களுடைய குறிய அரசியல் லாபத்துக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பல் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான பல விடயங்கள் முக்கியமாக நான்கு விடயங்கள் இனவழிப்பு சுயாட்சி போன்ற முக்கியமான விடயங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் இருட்டடிப்பு செய்துவிட்டார் பாராளுமன்றத்தில் அவர் இந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் சம்பந்தமாக உரையாற்றும் போது 10 கோரிக்கைகள் சாதாரணமான கோரிக்கைகள் மாத்திரம்தான் முன்வைத்தார் என்ற கருத்தை கூறியிருந்தார் அதாவது முக்கியமான இந்த போராட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டது என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார் இது பற்றி என்ன சொல்லியிருக்கார் உண்மையிலே அந்த போராட்டம் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையில் தான் இருந்தது அப்போ பொத்துவிலே ஆரம்பித்து பொலிகண்டி வரை வந்தவர்கள் வந்து அந்த போராட்டத்தை பற்றி கருத்து சொல்லலாம் இடையால திருகோணமலையிலேயும் வெறுகல்லையும் வந்து நினைந்துட்டு மக்களுக்கு முன்னுக்கு படம் காட்டினவர்கள் வந்து இந்த போராட்டத்தை பற்றி கருத்து சொல்கிறதே மிக வேடிக்கையான விடயம் பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரைக்கும் போராட்டம் என்றால் பொத்துவில்லே ஆரம்பித்து பொலிகண்டிலே முடிய வேணும் அதுக்கு முழுமையாக கலந்து கொண்ட ஒருவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அதே தான் நானும் கலந்து கொண்டிருந்தேன் இன்னுமே எங்களை கட்சியை சேர்ந்து தமிழக கட்சியை சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்திருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்ன அவர் வந்து நானுக்கு வெறுகல் திருகோணமலை அளவுலான் வந்து ரெண்டாவது தினம் முடியும் போல தான் வந்து இணைந்தவர் என்றால் இந்த போராட்டம் நல்ல வெற்றியாக முடிந்து கொண்டு வரும் பொழுது வந்து இணைந்தவர்கள் உண்மையிலே இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த 10 விடயங்கள் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் சொன்னது போல 10 விடயங்களை வைத்து கடிதங்கள் அனைவருக்கும் அனுப்பப்பட்டது உதாரணத்துக்கு இந்த சிவில் சமூக ஒன்றியம் என்று சொல்லப்படும் இந்த நபர்கள் வந்து இந்த 10 விடயங்களை வைத்து என்னிடம் அந்த கடிதம் இருக்குது அப்போ எனக்கு நான் உண்மையிலே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவில் கிழக்கு மாகாணத்திலே அந்த மக்களை ஒழுங்கு செய்வதில் வந்து கூடிய பொறுப்புண்டை நான் எடுத்திருந்தேன் எனக்கு தரப்பட்ட ஒரு பொறுப்பு அது அதாவது எங்களுக்கு நீங்கள் தான் இதை செய்து தர வேண்டும் என்று சிவில் சமூக ஒன்றிய மட்டங்களை சீலன் அவர்கள் சொல்லியிருந்தார் அப்போ குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறதா இம்ரான் மாரூஃப் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு அவர்கிட்ட நான் சொன்னேன் இப்படி ஒரு பேரணி ஒன்று நாங்கள் செய்கிறோம் நாங்கள் கிண்ணியாவை தாண்டி இத்தனையாம் தேதி இத்தனை மணி அளவில் போவோம் அப்போ அவர் சொன்னால் என்ன போராட்டம் அப்போ நான் இந்த போராட்டம் தொடர்பாக 10 அம்சங்களை வைத்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதை நான் உங்களுக்கு அனுப்பினேன் அப்போ அவர் வாட்ஸ்அப் மூலம் அதை அனுப்பினேன் அவர் அதை பார்த்து அவர் சொன்னால் நல்ல விடயம் நாங்கள் முழுமையான ஆதரவு தரணும் இதே போல் அசாத் சாலி நசீர் முன்னாள் கிழக்கு மாநிலசபை சுகாதார அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அமீர் அலி இவர்களுக்கெல்லாம் அந்த 10 விடயங்களை தான் நாங்கள் அனுப்பியிருந்தோம் என்றால் அதுதான் அதே நேரத்தில் நீங்கள் கேட்டீங்கள்னு சொன்னால் இந்த தூதுவர்களுக்கெல்லாம் கன தூதுவங்களுக்கு வந்து இந்த 10 விடயங்களை வைத்து அந்த கடிதம் அனுப்பப்பட்டது அப்போ அவர்களும் சில நேரங்களில் வந்து அதுக்கு சாதகமான சில சில பதிவுகளை போட்டிருக்காங்க இப்படி 10 விடயங்கள் அதாவது திடீரென்று நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக 4 விடயங்களை சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் அது ஆரம்பத்திலிருந்தே சேர்த்திருந்தால் அது வேறு விடயம்
அதுக்கு அந்த விடயங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பில்லை. ஆனால் இந்த இதுலேயும் ஒரு குறிய அரசியல் லாபத்தை எடுக்கிறதுக்கு அப்படின்னா அது வெறுகல் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தில் அப்படியான சில நாலு விஷயங்களை அவர் வைத்தாரான எனக்கு தெரியாது. இந்த பேரணியில் வலியுறுத்தப்பட்ட முக்கியமான விடயங்கள் என்ற எதனை சொல்வீர்கள்? 10 விடயங்களையும் சமனான முக்கியமான விடயங்கள் தான். அதில் 10 விடயங்கள் வைக்கவில்லை. அதில் நாங்கள் எங்களுடைய அரசியல் கைதிகள், காணாமாக்கப்பட்டவர்கள், எங்களுடைய காணி அபகரிப்பு, இஸ்லாமிய சகோதரருடைய ஜனாசாரிப்பு, மலையத்து மக்களுடைய தோட்டத் தொழிலாளருடைய 1000 ரூபா சம்பள உயர்வு, இப்படி 10 விடயங்களை தான் நாங்கள் சொல்லி, இல்லாட்டி நாங்கள் இந்த 4 விடயங்களையும் தான் நாங்கள் சொல்லி நாங்கள் ஆதரவு சேர்க்கிறதா இருந்தால் அது அதை மட்டும் சொல்லி செய்திருக்க வேண்டும். இதில் இந்த 10 விடயங்களுக்கும் நான் சமனான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கூற்றின்படி இந்த இனவழிப்புக்கு எதிரான ஒரு விசாரணை கோரப்படுகின்றமை, சுயாட்சி, தமிழ் மக்களுக்கான ஒரு சுயாட்சி உரிமை கிடைக்கப்படுகின்றமை, இந்த மாதிரியான கோரிக்கைகளை சுமந்திரன் இரட்டடிப்பு செய்துவிட்டார் என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்படி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயங்களில் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கிறது? முக்கியமாக இந்த இனவழிப்பு நிகழ்ந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் அது சம்பந்தமான விசாரணைகள், அது சம்பந்தமான சட்ட நடவடிக்கைகள், நீதி வழங்கும் நடவடிக்கைகள், இந்த விடயங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது? அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாக்கு வங்கியை அதிகரிக்கிற அரசியலுக்காக எந்த விடயத்தையும் செய்யாத ஒரு கட்சி. அதாவது வெறுமனே வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கான செயல்பாடுகள். நீங்கள் இந்த சொன்ன விடயங்களைப் போல தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக அடையக்கூடிய விடயங்கள், அதாவது ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் யோசித்தோம்னு சொன்னால், இப்போ இன்று வந்து இலங்கைக்குள் சொல்லும் இலங்கைக்குள் வந்து வெளிநாட்டிலிருந்து இன்னொரு பாதுகாப்படை வேண்டு வந்து வடக்கையும் கிழக்கையும் பிரித்து தனி நாடை எடுத்து கொடுக்கறது. சில நேரங்களில் இவ்வாறான கருத்தினையும் ஒரு சில அரசியல் கட்சிகள் ஒரு பகிரங்கமாக சொல்லாட்டியும் பின்னளவிலே இளைஞர் மத்திய இப்படியான கருத்தில் தூண்டி விடுறது. அதை சொல்கிறது என்னத்துக்காக? அவனுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்காக. தமிழ் தேசிய கூட்டம் நான் எந்தெந்த விடயங்கள் நான் சொல்ல வரல, தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக அடையக்கூடிய விடயங்கள், மக்களை ஏமாற்றுது. ஏன்னா நாங்கள் 72-73 வருஷமாக இயங்குற ஒரு கட்சி, அதில் வந்து நாங்கள் தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதியாக செயல்படுற ஒரு கட்சி. இப்போ நாங்கள் உண்மையிலே தமிழ் மக்களுக்கு நல்லதை தான் நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது பொய்யை சொல்வது மிக இலகுவான ஒரு விடயம் தானே. இப்போ ஒரு பொய்யை சொல்லி நாங்கள் எங்களுடைய வாக்கு வங்கியை, அதனால் தமிழ் மக்களுக்கு நிரந்தர தீர்வுண்டு கிடைக்கிறதாக இருந்தால் நாங்கள் உண்மைத்தன்மையாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பொய்யை சொல்லி எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரித்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வாசனங்களை அதிகரிக்கிறதா இருந்தால் அது வேறு அரசியல். இந்த நான் பெயர் குறிப்பிட்ட ஒருவரை விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ இவ்வாறான குற்றச்சாட்டு முன்வைக்கிறதா இருந்தால் இவர்கள் இவ்வாறான விடயங்களை 2010 தொடக்கமே தமிழ் தேசிய கூட்டணிக்கு எதிராக 11 வருடமாக சொல்லிக்கொண்டு வர விடயங்கள், சரி பாராளுமன்றத்துக்கு வந்து 6 மாதமாக போகுது, இவங்கள் இந்த சொன்ன விடயங்கள் எப்படி அடைய போகிறாங்க, இல்லாட்டி இது தொடர்பாக என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதுவரை காலத்தில் இப்படியான வசனங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முன்பு மாவட்ட ரீதியாக யாழ் மாவட்டத்தை இவ்வாறு கருத்துக்களை சொன்னவர்கள், தமிழ் தேசிய கூட்டம் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை, நாங்கள் இதைத்தான், இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றதை ஒரு தரம் விசாரித்து பார்க்கலாம் தானே. இது வரைக்கும் பாராளுமன்றத்திலே இந்த விடயங்களை சொன்னதை தவித்து இதை அடையிறதுக்கு ஒரு விஷயத்தை சொன்னால் இத்தான் நாங்கள் செய்ய போனோம், அதுக்கு ஒரு பிளான், என்ன பிளான், எப்படி அடைய போகிறோம்ன்றதை சொல்ல வேணும். அதை சொல்லாமல் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுவதில் எந்த விஷயம் எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுடைய பார்வையில் தமிழ் மக்களுக்கு நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக எந்த அளவுக்கு போக முடியும், அந்த தீர்வு என்ற விடயம் எந்த அளவில் இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? இன்றைய நிலைமையை பார்த்தாது நீங்கள் குறிப்பிட்டது போலவே அடையக்கூடிய தீர்வு என்று எதனை சொல்லி இன்றைய நிலையை பார்த்தால் உண்மையிலே எங்களுடைய இருக்கும் இந்த மாகாண சபை முறை எங்களுக்கு இருந்தாலே பெரிய ஒரு விடயமாக தான் பார்க்க வேண்டும் என்றால் இன்று 3-2 இது உண்மை. இது நான் இந்த சொல்கிற கருத்தை கேட்டால் சிலருக்கு என்ன இவர் இப்படி சொல்கிறார், ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு 30 ரூபாய் இது நான் நீண்டகால அரசியல் பயணத்தில் போகிறேன்னு சொன்னால் எனக்கு நான் உண்மைத்தன்மையாக செயல்பட்டால் அது மக்கள் நம்புவார்கள், இவர் அன்று தொடக்கம் இன்றைய உண்மையாவது சொல்கிறாரண்டு. இன்று இந்த மாகாண சபை முறைமை என்றது இருக்கிறதே, ஒரு மாகாண சபை தேர்தல் நடக்கிறதே ஒரு பாரிய சவாலாக இருக்குது. என்றால் இன்று தெற்கில் வந்து 3-2 பெரும்பான்மையுள்ள ஒரு அரசாங்கம், நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஒரு ஜனாதிபதி, அதன் பேரினவாதம் சிட்டியான தமிழ் மக்களுக்கு எதிராக சிறுபான்மைக்கு எதிராக ஒரு கடும் தீவிர போக்குள்ள ஒரு அரசாங்கம், இவ்வாறான விடயங்கள் இன்று இருக்கிற நிலைமையை பார்த்தால் மாகாண சபை முறைமையே தேவையில்லை. இது ஒரு இலங்கைக்கு ஒரு அநியாயமான ஒரு விடயம், இது ஒரு ஒரு இலங்கையிலே காசு செலவு போ வீணடிக்கும் ஒரு விடயம் என்று சொல்லும் பொழுது அதை நாங்கள் எப்படி தக்க வச்சு கொள்கிறோம்ன்றதே ஒரு விடயம். நாங்கள் அதை முழுமையாக 13 திருச்சட்டத்தினுடைய முழுமையான அந்த அதிகாரங்களாக நாங்கள் அதை அமல்படுத்தினால் அதிலிருந்து நாங்கள் முன்னோக்கி
எங்களுடைய அதிகாரங்கள் பரவலாக்கிறது தொடர்பாக நாங்கள் அதாவது செயல்பட மாகாண சபை முறைமை போதும் என்று சொல்கின்றீர்கள். மாகாண சபை முறைமை போதுமில்லை, மாகாண சபை முறையில் இருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேணும். என்றால் இன்று இலங்கை குடியரசின் யாப்பின் இருக்கிறவர்களிடையே அதிலிருந்து நாங்கள் முன்னோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும். அதை நாங்கள் முழுமையாக அது மட்டும் காணும். இன்று மாகாண சபை தேர்தல் நடந்தாலே போதும். நான் என்ன சொன்னேன், மாகாண சபை தேர்தலை நடத்தினாலே ஒரு பெரிய விடயம். இன்று வந்து சர்வஜன வாக்களிப்பு, மற்றது வந்து இன்னொரு நாட்டில் இருந்து வந்து எங்களுடைய இது இவங்களுக்கு இவங்களும் ஒரு இனம்தான், இதை நாட்டை பிரித்து கொடுக்க வேணும் எல்லாம் சொல்கிறது வந்து உண்மையிலே எவ்வளோ தூரம் சாத்தியம்ன்றது நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேணும். நான் கேட்கிறேன், ஒரு ஒரு இலக்கு இருக்கும் அல்லவா, இந்த தீர்வினை இப்படி தான் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு இலக்கு இருக்கிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கூறுகிறார், நாடு பிரிக்கப்படாவிட்டாலும் கூட தமிழ் தாயகம், தமிழர் தாயகம் என்ற ஒரு தேசம், தேசத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன மாதிரியான, அதாவது உங்களுடைய பார்வையில் நீங்கள் நீங்கள் நினைக்கின்றீர்களா, எந்த அதாவது நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய தீர்வு என்று உச்சகட்டமாக இதனை நீங்கள் சொல்கிற விடயம் என்னென்றால், தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு வெறும் ஒரு வார்த்தை மட்டும்தான். அதை எப்படி அடைய போகிறார்கள், அவருடைய பிளான் என்ன, என்ன திட்டம், அந்த திட்டம் இதுவரைக்கும் நான் என்ன பொறுத்தவரையில் நான் அந்த திட்டம் இன்னும் எந்த காது கட்டில்லை. தமிழ் தேசம் நாங்களும் சொல்லலாம் தானே, தமிழ் தனி நாடு வேணும், தமிழில் தான் நாங்கள் இலக்குன்னு சொன்னால் அதை சொல்லலாம். அப்படியான விடயங்களை சொல்கிறது மிக இலகுவான ஒரு விடயம். அதை எப்படி அடைய போகிறாங்க, இப்போ எங்களை என்னை பொறுத்தளவில் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட வேணுமென்றால் வடக்கும் கிழக்கும் சேர்ந்தால் தான் தமிழ் தேசம், தமிழ் மக்களின் தாயகம் என்று சொல்கிறது. அப்போ கிழக்கிலே அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கூட என்னன்றது கூட தெரியாத அளவுக்கு இருக்குது இந்த இந்த சொன்ன அவர்களுக்கு. நாங்கள் அவர்களை பற்றி இன்னொரு அரசியல் கட்சியை பற்றி நீர் கதைச்சு நம்ம நேரத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி தமிழ் தேசிய கூட்டம், தமிழ் தேசிய கூட்டம் இலக்கு என்ன, இல்லை தமிழ் தேசிய கூட்டம் எப்படி இலக்கு வந்து முதலாவது எங்களுக்கு இருக்கும் ஆக குறைந்தது இந்த மாகாண சபையாவது நாங்கள் முதலாவது சரியாக நாங்கள் இயக்க வேண்டும். அதே நேரம் புது அரசியல் அமைப்பினூடாக எங்களுக்கான மேலதிகமான இந்த மாகாண சபையை வைத்து அதிலிருந்து நாங்கள் மேல் முன்னோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் நாங்கள் பார்க்கலாம். அதில் எங்களுடைய அரசியல் உரிமை மதிக்கப்பட வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு கிழக்கிலே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பேரளவிலே தான் வடக்கு கிழக்கு தமிழின் தாயகம் என்று சொன்னால், ஆனால் ஏனையவர்கள் வந்து சகோதர இனத்தவர்கள் வந்து சிங்களவர்கள் வந்து அவங்கள கோயிலை கட்டுறதும் விஹாரையை கட்டுறதும் காணியை பிடிக்கிறதும் எல்லையை போடுறதும் பிக்குமேர் வந்து மீனவர்களுக்கு இருக்கிற அந்த பிரதேசங்களே கூட வாடிகளை வந்து தங்களுடைய வாடிகளாக மாற்றுறது, இப்படியான விடயங்கள் நாங்கள் பேரளவுலேயே வடகிழக்கு தமிழரின் தாயகம்னு நாங்கள் சொல்கிறோமே தவிர இன்று என்ன நடக்குது, எல்லாம் மாற்றாக தான் நடக்குது. இதுகளை நாங்கள் தீர்க்கிறதாக இருந்தால் எங்களுக்கு எங்களுடைய அரசியல் அதிகாரத்தை நாங்கள் பெறுவோம். இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப இடம் வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்தா மாகாண சபை முறை, அதை பலப்படுத்தி அதிலிருந்து நாங்கள் முன்னோக்கி போகணும். அதுக்கென்று சொல்லி இந்த மாகாண சபை முறை மட்டும் இன்றைய இருக்கிற இந்த மாகாண சபை தேர்தல் நடந்தால் மட்டும் காணும்னு நாங்கள் சொல்லல. அது இன்று 13 திருச்சட்டத்தினூடாக இருக்கிற விடயங்களை முழுமையாக நாங்கள் பெற்றது. அதையும் விட நாங்கள் எவ்வாறு முன்னுக்கு போகலாம், ஆனால் இன்றைய நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்த வைக்கிறதே ஒரு பாரிய சவாலாக தான் இருக்குது. அண்மையில் ஒரு செவியில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கூறியிருந்தார், தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை சம்பந்தமாக கருத்து வெளியிடும் போது உள்ளக ரீதியாக இந்த சுயநிர்ணய உரிமையை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் வெளியக ரீதியாக வெளியக சுயநிர்ணய உரிமையை பெற்றுக்கொள்வதற்கான வழி ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். அது பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? ஏனென்றால் ஐயா சம்பந்தன் ஐயா வந்து நான் நிற்கன் ஆசியாவிலே தெற்காசியாவிலே இருக்கும் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். அவருடைய இருக்கிற அரசியல் ஞானத்துக்கும் அவருக்கு இருக்கிற அரசியல் தூர நோக்கு சிந்தனைக்கும் வந்து நான் நிற்கன் இவரும் கிட்ட நெருங்கக்கூட முடியாது. அவர் அவ்வாறான ஒரு விடயத்தை சொன்னால் அதுக்கு ஒரு பின்னணி என்று இருக்கும், அதை நாங்கள் பகிரங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கின்றேன். ஆனால் நிச்சயமாக அதுக்கு ஒரு பின்னணி ஒன்று இருக்கும். தற்பொழுது ஜெனீவா பிரேரணை முன்வைக்கப்படவிருக்கிறது, அது ஏற்கனவே வெளியாகியும் இருக்கிறது. இந்த பிரேரணை குறித்து அதிருப்தியான பல கருத்துகள் வெளியாகப்பட்டு வருகின்றன. அதாவது மனித உரிமை ஆணையாளரால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையின் பல விடயங்கள், அறிக்கை ஏற்படுத்திய தாக்கத்தின் அளவுக்கு கூட இந்த பிரேரணையில் பல விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. பொறுப்பு குரல் சம்பந்தமாக ஏமாற்றம் அளிக்கும் வகையிலான ஒரு சரத்து மாத்திரதான் இருக்கிறது போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் இந்த விடயம் தொடர்பாக? நான் நிற்கன் மூன்று தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள், விக்னேஸ்வரன் ஐயா, கஜேந்திரகுமார் ஆக்கின்றது, மற்ற தமிழ் தேசிய கூட்டி, இந்த மூன்று கட்சியிலும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை அனுப்பினது இவனுக்கு. இப்போ இதில் இருந்து வெளியே வாரதுன்னு என்று சொன்னால் உண்மையிலே இந்த இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் தினேஷ் குணவர்தன பகிரங்கமாக ஒரு அறிக்கையை விட்டு சொல்லியிருக்கார், 18 நாடுகள் நிச்சயமாக தங்களுக்கு ஆதரவு தாரத்துக்கு தயாரண்டு. நேற்றைய தினம் பாகிஸ்தானின் பிரதமர் இலங்கைக்கு வந்து போகிறார். அவர் வந்ததில் அவர் சில இஸ்லாமிய நாடுகளுடைய ஆதரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்ற மாதிரியான சில கருத்துகள் ஊடகங்களில் நானும் பார்த்திருந்தேன்.
அதே நேரத்தில் சீனாவோட கொஞ்சம் நெருக்கமான உறவுகள் வைத்திருக்கும் 5 ஆப்பிரிக்க நாடுகள் வந்து ஆதரவு தருவது. நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டாம், ஒரு பிரேரணையை நாங்கள் கொண்டு வர பிரேரணையை வந்து நாங்கள் வெற்றியாக, அதாவது பிரேரணையை வெல்றதாக இருந்தால் அதற்கு பெரும்பான்மையான நாடுகள் வாக்களிக்க வேண்டும். இதில் கென விடயங்கள் இது இலங்கையை மட்டும் இலங்கை தமிழர்களை மட்டும் மையமாக வச்சிருக்கும் தீர்மானங்கள் அல்ல, அதாவது பூகோள அரசியலும் இதில் இருக்கும். சில நேரங்களில் இந்த நாடுக்கும் அந்த நாடுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கலாம், அதாவது இலங்கைக்கு அப்பாற்பட்ட நாடுகள் அந்த பூகோள அரசியலும் இதில் கென விடயங்கள் இருக்குது. அப்போ சில நேரங்களில் இதில் வந்து ஆதரவு தரதுக்கு ஒரு நாடு சொல்லும், ரைட் இந்த விடயங்கள் இருந்தால் நாங்கள் இதிலிருந்து நாங்கள் ஆதரவு தர மாட்டோம். இதில் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த பிரேரணையை வந்து இவங்க நாங்கள் ஒரு பெரும்பான்மையோடு நாங்கள் பாஸ் பண்ணாமல் விட்டால் அது என்ன நடக்கும்னு சொன்னால், இலங்கைக்கு இலங்கையின் மீது எந்த விதமான எதிர்காலத்தில் இலங்கையில் நடக்கும் மனித உரிமை மீறல் தொடர்பாகவோ இலங்கையில் நடக்கும் எந்த விதமான பார்வையும் இல்லாமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை வைத்து நாங்கள் அரசியல் செய்யக்கூடாது. நான் உண்மையிலே இது தொடர்பாக கென விடயங்களை நான் சொல்கிறது தவித்து கொள்வது நல்லமேன்னு சொன்னால், இன்னும் அதில் இறுதி கட்டங்களுக்கு முடிவுகள் வரல, இன்னும் கென நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் சொல்கிற கருத்துகள் நான் பார்த்தேன்னா, அன்றைக்கு ஒரு பெரும் அரசியல் தலைவர் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அவர் வந்து ஒரு ரெண்டு நாடுகளை பற்றி மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி சில கருத்திலே சொல்லியிருந்தார். அந்த மோசமான வார்த்தையை பார்த்து அதை கேட்டால் அந்த நாடுகளை பார்க்கும் இலங்கை தமிழருக்கு நாங்கள் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். திருப்பியும் சொல்கிறேன் என்றால், அரசியல் நாங்கள் வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கு செய்கிற அரசியல் உண்டு, மக்கள் நலன் சார்ந்த அரசியல்ன்றது இன்னொன்று. நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தான் செய்கிறோம். நாங்களும் வந்து இன்று இவர் இந்த அறிக்கை நாங்கள் இப்படி கூடாது அது கூடாது என்று சொன்னால், எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகளையும் நாங்கள் பகைத்து கொண்டு போகிற நிலைக்கு நாங்கள் போகக்கூடாது. அதாவது நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால், இந்த பிரேரணையை ஜெனீவா மாநாட்டில் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல அம்சங்கள், அதாவது தமிழ் கட்சிகளால் கூறப்பட்ட பல அம்சங்கள் கூட குறைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லலாமா? இல்லை, என்னென்றால் அதில் இறுதியாக எப்படி வருதுன்றதை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். வேறு வேறு நாடுகள் வேறு வேறு விதங்களுக்கு உடன்படும். இதில் இது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேட்குற விடயமில்லை, இதை மிக தெளிவாக புரிந்து தமிழ் கட்சிகள் என்று, அதாவது இல்லை, இந்த பிரேரணையை குறைக்கிறது அதிகரிக்கிறது எல்லாம் அந்தந்த நாடுகள் சேர்ந்து எடுக்கிற ஒரு தீர்மானம் மட்டும்தான். நாங்கள் 3 தமிழ் கட்சியிலும் ஒரே விடயத்தை தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த மனித உரிமை பேரில் இருக்கும் நாடுகள் வந்து அவங்களுக்குள்ள சில கலந்துரையாடலுக்கு பிறகு எந்தெந்த விடயங்களை அகற்றுறது, இப்போ இதில் இனி கொஞ்ச நாளில் பார்த்தா டக்குன்னு சொல்லுவாங்க தமிழ் தேசிய கூட்டத்தை அதை அகட்ட சொன்ன இதை அகட்ட சொன்ன, அப்படிலாம் இல்லை. 3 தமிழ் தேசிய கட்ட ஒரே கடிதத்தை தான் அனுப்புனேன். அதுக்கு பிறகு அவங்க எடுக்கிற அந்த முடிவுகளை வைத்து நாங்கள் எவ்வாறு ஒரு தீர்வு என்றால், இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஜெனீவா இந்த பிரேரணைக்கு அடுத்தது இலங்கைக்கு எதிராக என்னென்ன விதமான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கிற முக்கியமான பொருட்கள் வந்து இந்த ஆடைகள், எம்ஏஎஸ் பிரண்டிக்ஸை போல இந்த உடுப்பு ஆடைகள் வந்து கூட ஏற்றுமதி செய்யுது. சில அந்த நாடுகள் வந்து அமெரிக்கா யூரோப்பா போல நாடுகள் தான் கொள்வனவு செய்யுது. சில நேரங்களில் இலங்கைக்கு எதிரான சில விடயங்களில் வந்து இலங்கை ஆதரவு கொடுக்க மாட்டா, சில அதுகள் வாங்குவதை கூட அவங்கள் தடை செய்கிறதை யோசிக்கலாம். நான் சொல்லவில்லை, நான் ஒரு இப்படியும் நடக்கலாம்ன்றதை தான் சொல்கிறேனே தவிர, இதுதான் நடக்கணும் இதை தான் நாங்கள் சொல்கிற முடியல. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த 3 தமிழ் கட்சியிலும் ஒரே விடயத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அதில் என்ன தீர்மானம் அவங்க எடுக்கிறாங்கன்றது இறுதியாக அந்த நாடுகளை தான் பொறுத்திருக்கு. நாங்கள் அழுத்தம் கொடுக்கலாம், இதுதான் நாங்கள் இந்த அனுப்புனதை செய்து தாருங்கள்னு அழுத்தம் கொடுக்கலாமே தவிர, இதை செய்யலை நாங்கள் நீங்கள் தலைக்குனிய வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறது வந்து உண்மையிலே அந்த நாடுகளுக்கு இலங்கை தமிழருக்கு சார்பாக அவங்க குரல் கொடுக்கறதே நாங்கள் பெரிய விடயமாக இன்று பார்க்க வேண்டும் என்றால், இன்று இலங்கையை விட மனித உரிமைகள் மீறல் இன்று நடக்கிற நாடுகளும் இருக்குது. அதாவது 2009 காலப்பகுதியில் நடந்த மனித உரிமை மீறல், அதுக்கு பிறகு நடந்த மனித உரிமை மீறல் எல்லாம் நாங்கள் 6000. 2019, 2020, 2021 சில நாடுகளிலே இன்று, அதாவது கரண்ட் இஷ்யூ என்று சொல்லலாம், இப்போ நடந்து கொண்டிருக்கு. அதுகளையும் வைத்து இலங்கைக்கும் ஆதரவு தாரதுன்றதே ஒரு பெரிய விஷயம்தான். இந்த விடயத்தில், அதாவது ஜெனீவாவின் ஊடாக, ஜெனீவா மனித உரிமை பேரவையின் ஊடாக தமிழ் மக்களுக்கான நீதி வழங்கும் செயற்பாட்டில் மிகப்பெரிய வெற்றி தரப்போவதில்லை என்ற கருத்தை தான் அண்மை காலமாக கூறப்பட்டு வருகிறது. ஆரம்பத்திலிருந்தே பல தரப்பினர், தமிழ் அரசியல்வாதிகள் கூட கூறி வருகின்றார்கள், அதாவது ஜெனீவா மாநாட்டில் இருக்கின்ற ஒரு பிரேரணையின் ஊடாக இலங்கைக்கு ஒரு சிறிய அளவிலான அழுத்தத்தை கொடுக்க முடியுமே தவிர மிகப்பெரிய ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாடு இருக்கிறது. அதன் காரணமாக தான் அண்மையில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பிய கடிதத்தில் கூட குறிப்பிடப்பட்டிருந்த விடயம், இந்த பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தை மனித உரிமைகள் பேரவையிலிருந்து வெளியில் எடுத்து அதனை பொதுச் செயலாளருக்கும் பாதுகாப்பு சபைக்கும் மாற்றுமாறு கோரப்பட்டிருந்தது.
இந்த விடயத்தில் அதாவது இலங்கையை ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்த வேண்டும், அதன் ஊடாக கடந்த காலங்களில் இடம்பெற்ற 2009 ஆம் ஆண்டுக்கு முன்னர் யுத்தத்துக்கு முன்னர் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இடம்பெற்ற அநீதிகளுக்கு நியாயம் பெற்றுத்தர வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இந்த கோரிக்கையை அடைந்து கொள்வதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது? நான் சொன்னது போல் நாங்கள் இதில் இறுதியாக என்ன முடிவுகள் வருதுன்றதை நாங்கள் முதல்ல அவதானிக்க வேண்டும். நாங்கள் அந்த முடிவுகள் என்னன்றதை அவதானிக்கும் முதல் நாங்கள் அது தொடர்பாக சிந்திக்கிறதில் என்ன பொறுத்தளவில் அதை விட நாங்கள் இருந்து என்ன நடக்குதுன்று பார்த்து அடுத்த கட்டத்தை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இதில் கூடிய விடயங்கள் இன்று பார்த்திங்கன்னா, அன்று நான் பார்த்திருந்தேன் ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள், நாங்கள் மஹிந்த ராஜபக்சர்கள் அந்த கரண் கதிரிலே கொண்டே நாங்கள் இருக்க வைக்க போகிறோம் இந்த ஜெனீவா பிரேனோட. அவர்களுக்கு தெரியும் இது அப்படிலாம் நடக்காதுண்டு. ஆனால் மக்களுக்கு அந்த ஆசை வார்த்தையிலே காட்டுறது. இன்று நான் அண்மையில் கூட நான் சொன்னேன், சில இந்த வார்த்தை பிரியவங்கள் வந்து ஒரு சிலர் தங்களுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த பொறுப்பு கூறுகள் தொடர்பான விடயங்கள் எல்லாம். நாங்கள் தமிழ் தேசிய நான் சொல்ல வேண்டி விரும்பி ஒரே ஒரு விடயம் என்றால், இதை தற்பொழுது நாங்கள் சில கருத்துகள் நடக்க போகிறதுகள், நடக்க விரும்புகிறதுகள், நடக்கக்கூடியதில் பற்றி அரசியல் கருத்துகள் சொல்கிறதால தெற்குலையும் வந்து அதில் ஒரு அதை எடுத்து அதுக்கு கவுண்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இப்படித்தான் எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் அதை பார்த்து இப்படி இவர்கள் இதை சிந்திக்கிறாலும் இதுக்கு மாற்றாக நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கூட சில விடயங்கள் வரலாம். அண்மையில் கூட ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த கடிதத்தின் இதை தான் நாங்கள் கேட்க போகிறோம்னு சொல்லி ஊடகங்களுக்கு அனுப்பியிருந்தார். நான் நினைக்கிற சில நேரம் அவருடைய அதை அனுப்புனதுக்கான காரணம் இலங்கை அரசாங்கம் இதை தயார்படுத்துறதுக்காகவோ தெரியாது, இதைத்தான் நாங்கள் கேட்க போகிறோம். மிக அவதானமாக இருக்க வேணும். நாங்கள் இப்படித்தான் எங்களோட பிளான் என்று சொன்னால் இந்த பிளானை நாங்கள் அழைகிறதுக்கு அது என்ன தீர்மானம் வரும் என்ன முடிவு வரும்ன்றது நாங்கள் சொல்லிடலாது. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குற விடயம் என்ன, இதை இந்த பொறிமுறைகளை வைத்து தான் நாங்கள் அடைய விரும்புகிறோம் என்று சொல்லி நாங்கள் வெளியே சொன்னால் என்ன நடக்கும்? அதுக்கு கவுண்டர், அதுக்கு மாற்று வழிகளை அந்தந்த நாடுகளோட பேசி இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும். இதில் நாங்கள் இதை வைத்து தயவு செய்து அரசியல் செய்யக்கூடாது. அதுதான் என்னுடைய நான் அன்றுமே இதை சொன்ன நேரத்தில் அதை மாறி கருத்தை போட்டிருந்தால் சாணக்கியம் சொல்கிறார் ஜெனீவா வந்து அரசியல் காசு. நான் அப்படி சொல்லல, ஜெனீவா மனித உரிமை பேரவை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம். மக்களுக்கு இதில் உண்மையிலே அடையக்கூடிய விடயத்தை அடைவதற்கு நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பயணிப்போம், அவ்வளோதான். மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக கதைத்திருந்த முதலிலே ஏற்கனவே நாம் இந்த போராட்டத்தில், அதாவது புலிகண்டி வரையான போராட்டத்தில் கூட பல கட்சிகள், பல முக்கியமான தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து, ஒரே பரப்பில் இயங்குகின்ற தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து போராட்டத்தில் முன்னெடுத்திருந்தன. அப்படியான ஒரு சூழ்நிலையை அடுத்த ஒரு மாகாண சபை ஏற்படுமாக இருந்தால் அதிலும் கூட இந்த கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? மாகாண சபை தேர்தலில் எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் என்று சொன்னால், கிழக்கு மாகாணத்தில் முதலாவது நாங்கள் வேறு விதமாகத்தான் நாங்கள் கையாள வேண்டும், வட மாகாணத்தை வேறு விதமாகத்தான் கையாள வேண்டும். அது தொடர்பாக சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்கு எவ்வாறு நாங்கள் இதை செய்யலாம் என்று. ஆனால் அனைவற்றைக்கும் விட மேலதிகமாக மாகாண சபை தேர்தலை நடத்த சொல்லி அழுத்தங்களை நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் வரும்போது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய முதலமைச்சர் வேட்பாளராக உங்களை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது, உண்மையா? இல்லை, அப்படி எந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்த மாகாண சபை முறைமை தான் முக்கியமான விடயம், மாகாண சபை முறைமையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகிறது, வலியுறுத்தி வருகிறது. ஆனால் அரசாங்கம் நீங்கள் முதலே குறிப்பிட்டது போலவே மாகாண சபை முறைமை இல்லாமல் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக சில அரசாங்க தரப்பினரே குறிப்பிட்டு வருகின்றார்கள். இந்த நேரத்தில் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அண்மை காலமாக புதிய அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிரான செயற்பாடுகள் ஈடுபடுகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையிலான பல நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்தியாவுக்கு இது விரோதமான நிகழ்ச்சி திட்டத்தில் அரசாங்கம் இயங்குவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சமயத்தில் இந்தியாவை தமிழ் மக்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள முடியும் என்று நினைக்கின்றீர்கள்? உண்மையிலே இந்தியா என்ற நாடு வந்து உண்மையிலே தமிழ் மக்களுடைய போராட்டத்தில், உரிமை போராட்டத்தில் மிக முக்கிய ஒரு பங்களிப்பை செய்த நாடு, பங்களிப்பை செய்து கொண்டிருக்கும் நாடு. இன்று இலங்கை அரசாங்கம் இந்தியாவை கையாள்கிற விதங்களை பார்த்தால் கன சந்தேகங்கள் எழும்புகிறது. உண்மையிலே என்று பார்த்திங்கன்னு சொன்னால் தெற்கிலே சீனாவுக்கு ஒரு குறிப்பிட்ட துறைமுகத்தை கொடுத்திருக்கிறார்கள், கிழக்கிலே மேற்கிலே கொடுத்து விட்டார்கள், நீ வடக்கிலேயும் ஏதோ தீவுகள் கொடுக்குறதா சில செயல்பாடுகள் போதாக, கிழக்கிலேயும் எதையும் கொடுத்தால் நாட்டில் 4 மூலையிலையும் சீனாவுக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டிருக்கு.
ஆனால் இந்தியாவை பொறுத்தளவிலே நாங்கள் 80-ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்தியா நேரடியாக நான் நினைக்கின்றேன் இலங்கையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக கூடிய கவனங்கள் எடுத்த காலம். அதில் தமிழ்நாடு அரசியலோட மிக நெருக்கமாக வடகிழக்கில் இருந்த தமிழருடைய தரப்பில் வந்து செயல்பட்ட ஒரு காலம். நாங்கள் மீண்டும் அந்த உறவை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்றால் இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு தேர்தல் நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு காலம். நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய தீர்வு விடயங்களிலே வந்து இந்தியாவுக்கு ஒரு பாரிய பங்களிப்பு ஒன்று செய்கிறதுக்கு கடமையும் இருக்குது, செய்கிறதுக்கான செய்ய செய் செய் செய்வார்கள் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதை நாங்கள் அதனால் பூகோள அரசியல் என்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் தனியாக எங்களுடைய இருக்கிற ஒரு பிரச்சனை நாங்கள் ஒரு எல்லாம் இப்போது மறக்க வச்சுன்னா நாங்கள் எங்களை தமிழ் இனம் வடக்கிழக்கு இருக்கிற தமிழர் என்று சொன்னால் நாங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோம் எங்களை. உதாரணத்துக்கு எங்களோட இந்த பிரச்சனையை இவர்கள் எடுத்து இப்படி செய்வார்கள் அப்படி செய்வார்கள். நாங்களும் ஒரு இன்னொரு இனம், இன்னொரு நாட்டில் ஒரு பிரதேசத்தில் வரும் ஒரு இனம். எங்களுக்கு யுத்தம் நடந்த காலத்து இறுதி காலத்தில் இருந்த அந்த அனுதாபம் கூட இன்றைக்கு சில நேரம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற யுத்தம் முடிந்து 12 வருடமாக போகுது. இதிலே நாங்கள் எங்களுக்கு சாதகமான முறையில் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றதை நாங்கள் இதோட கூட கவனம் எடுத்து செயல்பட வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் உட்பட பலர் தெரிவிக்கின்ற விடயம், தென்னிலங்கையில் சிங்கள மக்களை பகைத்து கொண்டு அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை தமிழ் மக்களால் அடைந்து கொள்ள முடியாது என்பதாக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன என்ற விடயத்தை சிங்கள மக்களுக்கு, தென்னிலங்கையில் இருக்கிற மக்களுக்கு விளக்கப்படுத்த வேண்டும். அவர்கள் இதனை புரிந்து கொண்டால் தான் இந்த விடயத்தை இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் அவர்களுடைய கருத்து முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் மும்மணியிலும் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறீர்கள். உங்களுக்கும் தென்னிலங்கையில் இருக்கின்ற முற்போக்கு சிவில் சமூக அமைப்புகளுக்கும் இடையிலான தொடர்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? நீங்கள் இந்த விடயத்தை, அதாவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்ற விடயத்தை நீங்கள் புரிந்து கொண்ட விடயத்தை தென்னிலங்கையில் முற்போக்கு சிவில் சமூக அமைப்புகள் உள்ளிட்ட அமைப்புகள் ஊடாக சிங்கள மக்கள் மத்தியில் விளக்கப்படுத்துவதற்கு அல்லது அவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் ஈடுபடுகின்றீர்கள்? மேலே இந்த என்னுடைய பாராளுமன்ற உரைகளிலே நான் சிங்கள மொழியிலே கூடிய அளவு கதைக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எங்களுடைய பிரச்சனை எல்லாம் அனைவற்றும் தெரிஞ்ச பிரச்சனை. நாங்கள் தெரிஞ்ச தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச அதே பிரச்சனை அவ்வளோத்தையும் வந்து பாராளுமன்றத்தில் போய் திருப்பியும் தமிழில் சொன்னால் எங்களோட மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும். நான் கேட்டேன் இது எங்களுக்கு தெரிஞ்சதை திருப்பி சொல்லிடுவாரன்று வரும். ஆனால் சிங்கள மக்கள் இது சொல்லும் போது சில நேரங்கள் புதுசாக இருக்குது. இன்றைய இளம் தலைமுறைகளுக்கு வந்து சில நேரம் இந்த தமிழ் மக்களுடைய சில பிரச்சனை வந்து புதுசாக தான் இருக்குது. இப்படியும் நடந்திருக்கா? இப்போ அண்மையில் கூட நான் அந்த ஒரு விடயத்தை விட்டு ஜேவிபியையும் ஜேவிபியோடு சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் பொது மன்னிப்பு வழங்குனீங்கன்னா ஏன் தமிழ் தரப்பு வழங்கலன்னு சொன்னால் என்னுடைய முகநூல் இதிலே வந்து நான் பார்க்குறது குறையான சிலதுகளை அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தவர் நாங்களும் இதை சிந்திக்கவில்லை இவ்வளோ காலம் என்று சொல்லிடலாம் கன விடயங்கள் வருது. ஆனால் இந்த நாட்டிலே சிங்களவர்களை ஓட சேர்ந்து தான் நாங்கள் ஒரு தீர்வுக்கு போகலாமே தவிர அவர்களை விட்டு நாங்கள் ஒரு தீர்வுக்கு போகிறன்றது இன்றைய நிலையில் 2020-ஆம் ஆண்டில் அது மிகவும் ஒரு கஷ்டமான விடயம். இப்போ அதால் நீங்கள் சொன்னது போல சிங்கள மக்களுக்கு நாங்கள் கூடியளவு தெளிவுடைய கொடுக்கணும். ஆனால் ஒரே ஒரு விடயம் என்ன அந்த சிங்கள ஊடகங்கள், இப்போ சிங்கள ஊடகங்களும் வந்து கூடிய அளவு ஒரு பக்கச்சார்பாக நடந்து கொள்கிற மாதிரியான செயல்பாடுகள் நான் அவதானிச்சிருக்கிறேன். அப்போ நாங்கள் அந்த சிங்கள ஊடகங்களுக்கு எங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு போனாலும் கூட எங்களை ஒரு சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் எங்களை ஒரு நாங்கள் சொல்கிறதை வந்து திரிவுபடுத்தி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. இப்போ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் இந்த முகநூல் பாராளுமன்றத்தில் எங்களுடைய உரைகள் அதே நேரத்தில் சிவில் சமூகங்களுடாக வாரதனால் இந்த சிவில் சமூக செயல்பாடாளர் இருக்கிறெல்லாம் ஓரளவு இந்த பிரச்சனை தெரிஞ்சவர்கள். நாங்கள் தெற்கிலே இருக்கும் ஆக உதாரணம் மாத்திரை காளி ஹம்பந்தோட்டம் ஒன்றாக இவ்வாறான மிக பின்தங்கிய சிங்கள பிரதேசத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் தீவிர போக்குள்ள சிங்கள மக்களை வந்து நாங்கள் எவ்வாறு கவர முடியுமன்றதை பார்க்கணும்னா அவர்கள் பார்க்கும் ஊடகங்கள் எல்லாம் அவர்களுக்கு விரும்பியதை தான் கொடுக்குறாங்களே தவிர உண்மையை கொடுக்குறாங்களே இல்லை. ஒரு சிலர் இன்றைக்கு அத்தான் நான் சொன்ன தமிழ் தேசிய அவங்களோட வாக்கு வங்கி அதிகரிக்கிற அஜெண்டாவில் தமிழ் மக்களை திருப்திப்படுத்துறதுக்கான அடைய முடியாத விடயங்களை சொல்லி அந்த பிரதேசத்தில் வடமாகாணத்திலே தங்களுடைய வடமாகாணத்தில் தான் கிழக்கில் அவங்களோட எந்த இதுவும் இல்லை. வடமாகாணத்தில் தங்களோட வாக்கு வங்கி அதிகரிக்கிறது, தெற்கிலே மஹிந்த ராஜபக்சவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறது. மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடிக்கடி மலையக பிரதேசங்களுக்கு விஜயம் செய்கின்ற ஒரு நபராக இருக்கின்றீர்கள். இந்த பொத்துவில் முதல் புலிகண்டி வரையான போராட்டத்தில் கூட மலைய மக்களுடைய 1000 ரூபாய் வேதனம் என்ற விடயம் ஒரு முக்கிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த தருணத்தில் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற அரசியல் கட்சிகளும்
மலையகத்தின் மக்கள், மலையக மக்கள் சார்பான அவர்களோடு இணைந்த ஒரு அரசியல் முன்னெடுப்பை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது ஒரு இளைய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில், ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினர் அதோடு ஒரு இளைஞர் என்ற அடிப்படையில், உங்களுடைய பார்வையில் இந்த மலையக மக்களுடைய, மலைய மக்களும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களும் ஒன்றிணைந்து ஒரு அரசியல் ஒரு அரசியல் பாதையில் செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? உண்மையிலே மலையத்து மக்கள் என்று சொன்ன உடனே நாங்கள் உடனடியாக எல்லாரும் சொல்கிற இந்த 1000 ரூபா சம்பள உயர்வு தான். உண்மையிலே அது தொடங்க நேரம் தான் 1000 ரூபா, இப்போ கொடுக்கணும் 1500 ரூபாவது கொடுக்கணும். அதை விட கன பிரச்சனை அங்கே இருக்குது. அதை விட கல்வி ரீதியாக இப்போ நான் அன்றைய கூட கேட்டேன், ஒரு தொழில்நுட்ப ரீதியாக தொழில்நுட்ப கல்வி இல்லாமல் வந்து உண்மையிலே அண்மையில் கூட மலையத்துக்கு போனது ஒரு ஐடி பட்டம் பெற்ற ஒரு இளைஞர் வந்து ஒரு ஃபோட்டோகாப்பி மிஷினை வைத்து ஒரு 5 ரூபாய்க்கு படி ஃபோட்டோகாப்பி எடுத்துக்கானே அவர் ப்ரோக்ராமிங் படித்திருக்கிறார். ஒரு இருக்கிற ஒரு பிரபலியமான ஒரு ஐடி கம்பெனி, ஐடி கல்வி நிறுவனத்தில் இப்படியான சில விடயங்களை நாங்கள் அந்த பிரதேசத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும் என்றால், தொடர்ந்து நாங்கள் அவங்களுடைய பரம்பரை பரம்பரையாக செய்த தொழிலை விட சிலர் சில புதுசானது வந்து தான் அந்த பிரதேசம் அபிவிருத்தி அடையும். அதனத்தில் நினைக்கிறேன் 70ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மலையகம் வடகிழக்கு என்றெல்லாம் எல்லாம் உண்டாதான் சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயாவர்கள் இருந்த நேரத்தில் ஒன்றாகத்தான் பயணித்தவர்கள் எல்லாம் என்றால், எங்களுடைய கட்சி உருவாகினதே தமிழரசு கட்சி மலையத்து மக்களை அவங்களுடைய பிரஜா உரிமையாக இல்லாமல் குடியுரிமை இல்லாமல் செய்த நேரத்தில். அப்போ அது அதனால் அந்த உறவை நாங்கள் மீண்டும் பலப்படுத்த வேண்டும். ஆனால் மலையத்து மக்களை பொறுத்தளவில் அவங்களுடைய சில சில அடிப்படை தேவைகள் கொஞ்சம் வடகிழக்கை விட வித்தியாசமாக கூட இருக்கலாம். அப்போ அதை நாங்கள் உணர்ந்து எவ்வாறு செயல்படலாம் என்று நிச்சயமாக அது ஒரு எதிர்காலத்திலே ஒரு முக்கியமான விடயம். அதாவது தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும். இன்னொரு முக்கியமான ஒரு அபிவிருத்தி இடம்பெற்று வருகிறது, ஒரு ஒரு நிலைமை இடம்பெற்று வருகிறது. கடந்த தேர்தலில் போது தோல்வியடைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பல உறுப்பினர்கள், பெயர் சொல்வதாக இருந்தால் மாவை சீனாத ராஜா போன்றவர்கள், பிரத்யேகமாக ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்து வருவது போன்று தோணுகிறது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான செயற்பாடு ஒரு பக்கம் இருக்கும், அதே நேரத்தில் இந்த பக்கம் மாவை சேனாதராஜ தலைமையில் ஒரு ஒரு அணி தனியான வேறு வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு இருப்பதை போன்ற ஒரு ஒரு தோற்றப்பாடு ஏற்படுகிறது. அண்மையில் கூட ஊடகங்களில் செய்தி வெளியாக இருந்தன. இது சம்பந்தமாக அதாவது தேர்தலில் தோல்வியடைந்தவர்களுடைய அந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை கட்சியின் தலைவர் ரா சம்பந்தன் கடிதம் மூலம் அறிவித்திருந்ததாக கூட ஒரு செய்தி வெளியாக இருந்தது. இந்த நிலைமை எதற்காக நடக்கிறது? அதாவது பொதுவாக கூறப்படுகின்ற விடயம் அடுத்த தேர்தல் இலக்கு வைத்து தான் இந்த விடயம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. நீங்கள் ஒரு கட்சியின் முக்கிய உறுப்பினர் என்ற அடிப்படையில் இதனை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நான் ஒரு கட்சியின் ஒரு சாதாரண உறுப்பினர் தான், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும். இப்போதைக்கு பாராளுமன்ற கட்சியை பொறுத்தவரை நான் ஒரு சாதாரண ஒரு அங்கத்தவர் மட்டும்தான். கட்சியில் எனக்கு எந்த முக்கியமான பதவியும் இல்லை. நான் மத்திய குழு கூட்டத்துக்கு கூட ஒரு விசேட அழைப்பினூடாக தான் போகிறேன். மத்திய குழுவிலே கூட நான் இல்லை, அந்த 50 பேரில் இல்லை. நான் ஒரு விசேட அதிதியாக தான் அந்த அழைப்புக்கு போகிறேன். அப்போ அதால் ஒரு கட்சியில் முக்கியஸ்தவராக நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கட்சியில் ஒரு அங்கத்தவராக நான் கருத்து சொல்லலாம். கிணத்தரப்புகள், அதாவது எங்களுக்கும் கிணத்தரப்புகள் வந்து ஒற்று தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஏன் பிரிந்து நிற்கிறீங்க, 10-12 கட்சிகள் இருக்குது, இப்படியான கிண அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கு. அப்போ நான் நினைக்கிறேன் எங்களுடைய தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதாஜார்கள் அதை எப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தொடர்பாக அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறதான் நான் சொல்ல வேண்டும் என்றால், அதுக்குரிய வாய்ப்புகள் இருக்காங்க. இந்த விடயத்தை நாங்கள் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே, அதே வாய்ப்புகள் இருக்கான். அதே எந்த தீர்மானம் எடுக்கப்படவில்லை, ஒரு முயற்சி. இப்போ நான் கிழக்கு மாநிலத்திலே நான் இவரையும் கேட்கவில்லை, நான் இஸ்லாமிய தரப்போட கதைச்சி எதிர்வரும் மாநிலசபைக்கு இப்படி செயல்படலாமான்ண்டு சில திட்டங்களை நான் வகுத்து கொண்டிருக்கிறேன். அது நான் கட்சியிட்ட சொல்லியும் இல்லை, நான் ஒரு மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கவும் இல்லை. அது நடக்குமான்றதும் தெரியாது, ஒரு முயற்சி. கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் இவ்வாறு செயல்பட்டால் எங்களுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கலாம், நாங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் எங்கள் நிலங்களை பாதுகாக்கலாம் வரணும் திட்டங்கள் நானும் செய்து கொண்டு வரேன். அப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய என்ன நாங்கள் இலக்கொண்டு தான் அந்த இலக்கை அடைகிறதுக்கான பாதைகளை வந்து வெவ்வேறு பாதைகளை நாங்கள் பயணிக்கலாம் தானே. அந்த வகையில் அவர் அதில் ஒரு முயற்சியாக எடுக்கிறது கூட இருக்கலாம். நல்ல சம்பந்தனையா கடிதம் உண்டு எனப்படுன்றதை நானும் ஊடகத்தினூடாகத்தான் பார்த்தேன். எனக்கு ஐயாவை கண்டு அது தொடர்பாக மேலதிகமாக கருத்து சொல்ல முடியாது என்று அது தொடர்பாக ஐயாவை கண்டு கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் இன்னும் கிடைக்கவில்லை எனக்கு. இன்னும் ஒரு விடயம் தகவல் வழியாகி ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது. இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி இலங்கையிலும் விஸ்தரிக்கப்படும் என்ற ஒரு கருத்து அண்மையில் வெளியாகி இருந்தது. இது சம்பந்தமாக அரசாங்கம் கூட பல்வேறு கருத்துக்களை வெளியாகி வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அடிப்படையில் இதன் நிலைப்பாடு என்ன? இது சம்பந்தமான நிலைப்பாடு என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அடிப்படையில் இதன் நிலைப்பாடு எங்களுடைய பேச்சாளர் தான் சொல்லுவேன். அது கட்சியின் நிலைப்பாடு அவர் தான்
சொல்ல முடியும், எங்களுடைய கட்சி தலைவர் சொல்ல வேண்டும். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாடு சொல்ல முடியாது. ஆனால் என்னை பொறுத்தளவில் நேபாள் வந்து அதை முழுமையாக எதிர்க்கிறதாக அறிக்கையில் கொடுத்திருந்தேன். இலங்கை அரசாங்கம் அப்படி அதுக்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் சொல்லுவேன். இலங்கை அரசாங்கத்தில் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார், வேடிக்கையனுடையும் பதுலே சேர்ந்தொருவர் இந்தியா இலங்கையில் வந்து போட்டிட்டால் நாங்கள் இந்தியாவிலே போய் போட்டி போடுவோம் என்று சொல்லி சாமர சம்பத் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் என்னை பொறுத்தவரையில் பாரத ஜனதா பார்ட்டி பிஜேபிஞ்சு வந்தால் அடுத்த நாளே கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இந்த நாட்டிலே வந்து தேர்தல் போட்டிடும். நாங்கள் இருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் நாங்கள் அவசரப்பட்டு கருத்துக்கள் சொல்ல வேண்டிய விடயங்கள் இல்லை. அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய அடையாளத்தை சிதைக்கின்ற வகையிலான பல பல நிகழ்வுகள் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்றன. தொடர்ச்சியாக இந்த விவரண நிகழ்வுகள் இடம்பெற்றாலும் கூட அண்மை காலமாக இந்த தமிழ் மக்களுக்கே உரிய பல முக்கியமான விடயங்கள் அளிக்கப்படுகின்றன, அவர்களுடைய அடையாளங்கள் சிதைக்கப்படுகின்றன. முக்கியமாக இந்த போராட்டத்தின் போது கூட, அதாவது பொத்துவில் முதல் புலிகண்டி வரையான போராட்டத்தின் போது கூட, தமிழ் மக்களுடைய அடையாளங்களை மீறி இந்துத்துவ அடையாளங்கள் முன்கொண்டு செல்லப்பட்டதாக அல்லது முன்வைக்கப்பட்டதாக மேலோங்கி இருந்ததாக சில விமர்சனங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இந்த விடயங்கள் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அவ்வாறு எந்த விமர்சனத்தையும் நான் என்னுடைய காதுக்கு வரவில்லை. அதுகள் தொடர்பாக இருந்தால் நாங்கள் ஆராய வேண்டும். நன்றி திரு சாணக்கியன் அவர்களே. குறுகிய நேரமாக இருந்தாலும் முக்கியமான பல தகவல்களை வழங்கியிருந்தீர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் கூட உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை சூரியன் எஃப்எம்முக்கு என்னுடைய நன்றிகளை நான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து எங்களைப் போல இளம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எங்களுடைய அரசியல் கருத்துக்களை வெளியே சொல்வதற்கு ஒரு களத்தை உருவாக்கி தாரதுக்கு சூரியன் எஃப்எம்முக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதிலேயும் தமிழ் மக்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்று சொன்னால், இறுதியாக உண்மையிலே நாங்கள் அனைவரும் எங்களுடைய எதிர்காலத்தை பற்றித்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது எங்களுடைய சமூகத்தின் எதிர்காலம், எங்களுடைய தமிழ் பேசும் இனத்தின் எதிர்காலத்தை பற்றித்தான் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஒரு சில தனிநபர்களை உங்களை தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பொய்யை சொல்லி ஏமாற்றுறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை வழங்காதீர்கள். நாங்கள் என்னை நான் அடிக்கடி சொல்கிறபடியும் 16 ஆசனங்களிலிருந்து நாங்கள் 10 ஆசனங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்ததுக்கான காரணம் நாங்கள் நடைமுறைக்கு சாத்தியமான உண்மைகளை சொன்னதும் தான். அதே நேரத்தில் ஏனைய கட்சியில் எங்களை பற்றி விமர்சனங்களை முன்வைத்து சொன்ன பொய்களும் தான். இனி வருங்காலங்கள் எங்களுடைய ஆசன எண்ணிக்கை குறையுமா, எங்களுடைய ஆசனங்களை அதிகரிக்கணுமன்றதுக்காக மட்டும் நாங்கள் ஒரு நாளுமே அரசியல் நாங்கள் செய்ய போகிறதல்ல. அந்த வகையில் மக்கள் உணர வேண்டும், நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு உண்மையிலே அடையக்கூடிய ஒரு தீர்வை அடைவதற்கு நாங்கள் பயணிப்போம் என்றதையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கே பாரதிராஜாவுடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.